வணக்கம். அரசியல் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக அரசியல் அமைச்சர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் விழுப்புரத்தில் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடும் அமல்படுத்தியிருந்தார். இந்த ரெண்டு அறிவிப்பும் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும், அதற்காக அந்த அறிவிப்பு வருதுங்கிற சேர்த்த பார்க்கணும். ஏன்னா அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருந்தாலும் அவர்கள் அறிவிப்பில் எல்லாத்துலையுமே ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அது அவர் தவறும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆட்சியை பிடிக்கிறாங்க தான் வர்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக. இது 10.5 இடஒதுக்கீடு வந்து அதிமுக கொடுக்கப்படும் பொழுது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது நமக்கு தெரியும். நிறைய இன்னும் சொல்லப்பட தென் மாவட்டங்களில் அதிமுக தோற்பதற்கு அதுவும் ஒரு காரணம்ங்கிற அளவுக்கு வாதிக்கப்பட்டது. செல்லூர் ராஜு போன்றவர்கள் இங்கே வந்து ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள் இதெல்லாம் டெம்பரரி தான், இதெல்லாம் மக்கள் வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வெளியே வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு காட்சிகள்லாம் பார்த்தோம். திமுக இருக்கிறவங்களே சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவர் எம்பி எல்லாம் சில பேர் பேசும்பொழுது வன்னியர்களை ஏமாத்துறாங்க. திமுக அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து இப்போ நீங்கள் இயல்பாகவே வன்னியர்கள் வந்து ஒரு 12-13% போயிட்டுருக்காங்க, அவங்கள 10.5 அடக்க பார்க்குறாரு. ராமதாஸ் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு பிரச்சாரங்கள்லாம் இருந்தது ஒரு பக்கம். நம்ம அதை வந்து நம்ம இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா பல இடங்களில் வந்து திமுக ஒரு சாஃப்டாக டச் பண்ணால் கூட எல்லா இடங்களையும் எங்கெங்க பேசுகிறோமோ அந்தந்த இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு போகும்பொழுது இது வந்து வன்னியர்களுக்கான கட்சியாக இது மாறிடுச்சு. இல்லை வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவர் சார்ந்த ஜாதிக்கான கட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரம்லாம் அது எடுபட்டவும் செய்தது. அப்போ 10.5 இவங்க வந்து எடுக்க மாட்டாங்களோ நிறுத்த போ செஞ்சிருவாங்களோன்னு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களும் இல்லை 10.5 நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பிப்ரவரியிலேருந்து அதை செஞ்சுக்கலாம், அது கல்வியாகட்டும் வேலையாகட்டும் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக இவர் என்ன மெசேஜ் சொல்ல வர, அன்னைக்கும் எப்படி சில விவாதங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வழி இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டம் போட்டாங்க அதை வந்து ஏற்றிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளுடைய கேள்வி அன்றாக இருந்தாலும் சரி இன்றாக இருந்தாலும் சரி எதன் அடிப்படையில் 10.5 நம்ம வந்து இப்போ அன்னைக்கு அதிமுக சொன்னாங்கன்னு எதிர்த்தோன்னா இன்னைக்கு அதே கேள்வி தான் முன்வைக்கிறோம். 10.5 எதன் அடிப்படையில்? நீ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று பல கமிஷன் சொல்கிறோம், அம்பாசங்கர் கமிஷன் சொல்கிறோம், நம்ம நிறைய கமிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கா அப்படின்னு கேட்டு உங்களுக்கும் எனக்கும் தெரியுமான்னு தெரியாது. அரசாங்கத்திற்கு தெரியுமானா தெரியும்னு சொல்கிறாங்க, தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மாறுது. ராமதாஸ்ட்டை கேட்டிங்கன்னா புள்ளி உரங்கள் 20% வன்னியர் மக்கள் இங்கே வாழ்கிறாங்க, வட மாவட்டங்கள் முழுக்க வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். வேறு சில பேர் கேட்டால் 12.5 தான் வன்னியரோட மக்கள் தொகை சொல்கிறாங்க, சில பேர் 14% சொல்கிறாங்க. அப்போ சரியான அடுப்பு நடத்தினா 20 அதிகமாக வரது வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஆனால் என்னங்கிற தெரியல நமக்கு. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் 10.5 கொடுத்தீங்கன்னு அன்னைக்கு திமுகவில் சேர்ந்தவங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு நம்மளும் மறுபடியும் கேட்குறோம். அதே கேள்வி நம்ம கேட்குறோம், 10.5 எந்த அடிப்படையில் வருகிறது? அப்போ நீங்கள் அன்னைக்கு சில இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது நீங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் வந்து ஏமாத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் திமுக ஏமாற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் சேர்த்து பதிவு தான் வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் திமுக இருக்கு ஒரு லாபம் இருக்கான நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக வன்னியர் மக்களுக்கு அதுவும் வரப்போகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எந்தெந்த பகுதிகள் விடுபட்டிருக்கும், அந்த 9 மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தெரியும். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வட மாவட்டங்கள், அங்கே வன்னியர் பெல்ட் இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்றம் நடந்தவங்க சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதிலேயே கூட நீங்கள் வன்னியர் ஓட்டோட கன்சாலிடேஷன் பார்க்கும்பொழுது இப்போ வன்னியர்கள் எல்லாருமே வந்து பாமக பக்கம் நிற்கிறாங்க, இல்லை வந்து அதிமுக பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்பொழுதுமே திமுக பக்கம் நிற்கிற வன்னியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருக்கிறதோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டாக நீங்கள் வந்து நடக்க போகின்ற ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் அதை நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டுமே கையில் எடுக்கிறான்னு பார்க்கணும். மிக குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் தான் நடந்துச்சு. நீங்கள் 1987 வன்னியர் போராட்டம் செப்டம்பரில் நடந்துச்சு, செப்டம்பர் 17 தான் அவங்களுக்கு அந்த நினைவுகளாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற தெரியும். அப்போ ரொம்ப இமோஷனலாக டச் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாட்களில் இந்த அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 15 தேர்தல் வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த நினைவு நாளை ஒட்டியே இந்த தேர்தல் அறிவிப்பு கூட வரலாம், தேர்தல் தேதி நடக்கிற அறிவிப்பு கூட வரலாம், தேர்தல் தேதி நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் அந்த வன்னியர் மக்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையாக கூட இது இருக்கலாம் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னது போல வந்து எதன் அடிப்படையில் வந்து 10.5% இடஒதுக்கீடு அமல்படுத்துறாரு கேள்வி இருப்பீங்க. இப்போ மணிமண்டபம் இந்த இதுவும் தொடர்ச்சியா வருது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலா? அதாவது திமுக எப்பொழுதும் வந்து சாதகமாக இருக்காங்க. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா பாமக வந்து ஒரு அதிமுக பக்கம் நிற்கிறதுனால, அது ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் பாமக மறுபடியும் நிற்கிறதுனாலையும் பாமக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோ திமுக ஸ்டாலினையோ கலைஞரையோ நீங்கள் வந்து ஆவேசமாக விமர்சனம் பண்ணுறதுனால நம்ம அவங்க வன்னியர் பக்கம் இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 87 நீங்கள் போராட்டம் நடந்த பொழுது ஒரு வாரம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்தம்பித்தது, தமிழகமே ஸ்தம்பித்தது, சாலை மறியலில் எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு நாள் தான் அந்த ட்ரெயின் மறியல் போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் போலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போட்டாங்க. நம்ம என்ன வார்த்தை உபயோகிச்சோம், கலவரம்.
அன்றிலிருந்து கலவரம் தான். நம்ம வந்து அன்னைக்கு நம்மகிட்ட சோசியல் மீடியாவில் நம்ம உங்கள்கிட்ட எந்த ஃபோன் இல்லை, பெரிய டிவி சேனல்ஸ்லாம் இல்லை, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது போராட்டம், இது கலவரம், ரெண்டுமே கலவரம் தான். நீங்கள் அதோட மோசமான கலவரம் தான் பண்ணாங்க இல்லையா. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் கலவரம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதிக்கான பிரதிநிதித்துவம் நீங்கள் வாங்கிக்கலாங்கிறத நம்ம இன்டெரக்டாக சொல்லுவோம். அன்னைக்கு இவ்வளோ செய்யும் பொழுதும் அன்றைக்கி நடந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 21 பேர் சுட்டு கொல்லப்பட்டாருங்கிறது தெரியும். அதற்கு பிறகு கலைஞரை வந்து யாருமே, ராமதாஸ் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருந்தாரு, அதை வந்து எம்ஜிஆர் பேர் கூட குறிப்பில்ல, எந்த ஆட்சியும் கூட எப்படி குறிப்பிட முடியாது, அவரால் எப்படி குறிப்பிடுவார், அவர் எம்ஜிஆர் தானே சுட்டு கொண்டார். நீங்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் கூப்பிட்டாரு, ஒரு ஒரு மீட்டிங் போட்டாங்க, அதில் ராமதாஸ் கலந்துகிட்டார், வன்னியர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இடஒதுக்கீடு இல்லாமல் அப்படின்னு சொல்லி விஷயங்களாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் எதுவும் செய்யலை, எம்ஜிஆர் அப்புறம் மறைஞ்சிட்டார், இறந்து போயிடறார். அதற்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு, கருணாநிதி அவர்கள் வந்த பிறகு எந்த போராட்டமும் நடக்கல. இன்னும் சொல்லப்போனா கோரிக்கை கூட யாரும் வச்சாங்களான்னு தெரியல. அவர் வந்தாலும் இல்லைப்பா, பிசியிலேருந்து நான் வெளியே எடுத்து நான் எம்பிசின்னு புதுசாக உருவாக்கி அதில் 108 ஜாதிகளோடு சேர்த்து வன்னியர்கள் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 89 இவரை விளையாடுகிறார். கலைஞருக்கு வந்து சமூக நீதி காத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் விளையாடுகிறார். அப்போ நீங்கள் அப்பையும் சரி, அதற்கு பிறகு நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னார், வன்னியர்களான இடஒதுக்கீடு நான் உள்ளூர் இடஒதுக்கீடு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த இடைத்தேர்தலுக்கான கோஷமாக இருக்கலாம், அப்பொழுது வன்னியர் பக்கம் தான் நின்னாங்க. இப்பொழுது அந்த 10.5 நீங்கள் தேர்தல் நேரத்தில் எதிர்த்தால் கூட 10.5 நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிற மூலியமாகவும், நீங்கள் வந்து மணிமண்டபம் நான் கட்டுறேன்னு சொல்வதன் மூலியமாகவும் திமுக எப்போதும் வன்னியர் பக்கம் தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே திமுக இருக்க டாப் லீடர்ஸ் வன்னியர்களாக இருக்காங்க நமக்கு தெரியும். அவங்களே வந்து சில பேர் வந்து வன்னியர் நம்ம பாமக உள்ளே எடுத்துக்கலாம், தேர்தல் நேரங்களில் விசிக்க வெளியே அமைச்சிடலாம், விசிக்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. இரண்டாம் கட்ட உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும் யாருங்கிறது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ திமுக எப்பொழுதுமே வன்னியருக்கு சாதகமான கட்சியாக தான் இருக்கிறது. நீங்கள் ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம இப்படி இல்லையோ நினச்சிக்கோம். ஆனால் நமக்கு எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து நீங்கள் ராமதாஸை ஜெயலலிதா சிறையில் அடைக்கிறாங்க, குருவை சிறையில் அடைக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெயலலிதா. ஆனாலும் அவர்கள் அது என்ன சொல்றது, அவங்களோட வார்த்தை கொஞ்சம் கூட திமுக தான் பாமக சாதகமாக இருக்கணும், அவங்க கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பொழுது பேசுகிறது நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கொள்ள சில நேரங்கள் அது பல பேரங்கள் நடக்கிறது, பின்னால் நடக்கிற பேரங்கள் வந்து பெருசாக இருக்கலாம் அவங்களுக்கு. இல்லை எல்லா வன்னியர்களும் அது மாதிரி நினைக்கிறாங்களா, இல்லை இவங்க அப்பா பையன் ரெண்டு பேர் தான் அப்படி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற தெரியல. ஆனால் திமுக எப்பொழுதுமே வன்னியர்கள் சாதகமான கட்சியாக தான் இருக்கு. போல நேற்று செல்வபுரந்தை காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வபுரந்தே கேள்வி எழுப்பியிருந்தா ஜி கே மணிட்டா, ஆமாம், ஏன் வந்து நீங்கள் என்ன அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க, அதுக்கு அவர் எதுவும் பதில் கூட சொல்லலை. ஆமாம், அவங்க பதில் சொல்லலை, அந்த அறிக்கையான ஒரு அறிக்கை மட்டும் வெளிவந்தது. அறிக்கையில் வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த 10.5 குறித்து ஜி கே மணிதான் கேள்வி எழுப்பினார், அப்போ என்ன சொன்னார், கொரோனா ரொம்ப கொடூரமாக இருக்குது, அதனால் கொரோனா முடிந்த பிறகு இதற்கு கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னார். அப்போது நன்றி சொன்னாங்க. ஒரு அந்த ஒரு வேலை அது கூட தள்ளி போடுறதுக்கான வேலை தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இல்லை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டால், இல்லை சட்ட சிக்கல்லாம் இருக்குது, அதனால் இம்ப்ளிமெண்ட் எந்த பிரச்சனை இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ நேற்றும் வந்து ஜி கே மணி அவர்கள் செல்வபிரந்தகையுடைய வார்த்தைகளுக்கு பதில் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து ஆமாம் எம்ஜிஆர் தான் அப்படி பண்ணார், இல்லை வந்து கலைஞர் தான் செஞ்சு குடிச்சார் அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் நீங்கள் அறிக்கை வந்திருக்கிறது, அறிக்கையில் நன்றி சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு மணிமண்டபம் எழுப்புறது, இந்த போராட்டத்தில் சூடுபட்டு இறந்தவர்களுக்கான மணிமண்டபம்க்கு நன்றி சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விவசாய சட்டங்கள் கூட, வேளாண் சட்டங்கள் கூட, வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக வெளியே போனாங்க, பாஜகவும் வெளியே போனாங்க, ஆனால் பாமக வெளியே போகல அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு மாதிரி ஒரு அணுக்கமான சூழ்நிலை தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமே முரண்பட்ட கருத்துகள் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போனால் ராமதாஸ் இவர் சாரி ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக பக்கம் போனால் அன்புமணி ராமதாஸ்க்கு திமுக பக்கம் போகிறது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இருக்கலாம். ஆனால் தெரியல, அவங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி டெசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நிற்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் உள்ளாட்சி தேர்தல் பற்றி எதுவும் சொல்லலையே அவங்க. இல்லை அதான் உள்ளாட்சி தேர்தல் மேபி தொடரலாம் நீங்கள் அதிமுகவோட, ஏன்னா அவங்களோட வட மாவட்டங்கள் அதிமுகவிற்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய மாவட்டங்கள். ஆனால் இயல்பாகவே நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது ஏற்கனவே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலே வந்து திமுக ஒரு எட்ஜ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 60-40 அளவுக்கு எட்ஜ் எடுத்தாங்க. அப்பொழுதே மக்கள் என்ன யோசிச்சாங்க, அடுத்த திமுக ஆட்சி தான் வரப்போது நம்ம துணிஞ்சு ஓட்டு போடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலை எது ஆளுங்கட்சியாக இருக்கோ அதான் வெல்லும். அது ஒன்று மக்களே வாக்களிப்பாங்க, இன்னொரு சில தேர்தல் முறைகேடுகளும் நடக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அது வேல் அப்போ இந்த நேரத்திலையும் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் அது அதிமுக ஜெயிக்கணும்னா கூட நமக்கு வந்து பாமகோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது நினைக்கலாம். பாமகோட சப்போர்ட்னு நான் சொல்கிறது வன்னியர்களோட சப்போர்ட் நமக்கு தேவைன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த 10.5 இம்ப்ளிமெண்டேஷன் இவங்களுக்கான மணிமண்டபம் கட்டுறேன் அப்படிங்கிற வன்னியர்கள் பக்கம் நான் நிற்கிறேன் என்று சொல்வதன் மூலியமாக ஸ்டாலின் எடுக்கிற யுக்தி வந்து மொத்தமாக பாமக காலி பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கிறாருன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓகே, வன்னியர் வாக்கில் ஒட்டுமொத்தமாக அதிமுக பக்கம் வர வைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை கூட எடுத்துக்கலாம் இருக்கலாம். நீங்க ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் அனலிஸ்ட் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றத்தை பெருவெற்றி அடைஞ்சாங்க. பெருவெற்றி அடைஞ்சபோது என்ன சொன்னாங்கன்னா 70-30% வன்னியர்கள் அதிமுக பாமக பக்கமும் 30% வன்னியர்கள் திமுக பக்கமும் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் வன்னியர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த 10.5 அறிவிக்கப்பட்டால் கூட அது வந்து சாதகம் பாதகம்னு பேசினா கூட அதே மாதிரி அந்த 30% இருக்கிறாங்க. பட் நான் வன்னி ரோட்ஸ் நீங்கள் நார்த்தன் பெல்ட்லேயே வந்து நான் வன்னி ரோட்ஸ் வன்னியர்கள் அல்லாதவர்களுடைய ஜாதி மூலியமாக இவர்கள் வென்றார்கள் அப்படிங்கிற பார்க்கு. இப்போ குறிப்பாக வட மாவட்டங்களில் நடக்குது. இன்னொன்று இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, வன்னியர்களுக்கு சாதகமான பாதகமான ஒரு விவாதம் வருது இல்லையா, இல்லை வன்னியர்களுக்கு சாதகமானவர்கள் தான் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காகவும் இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம். அப்படி இருக்கும்போது இது யாருக்கு வந்து நன்மை யாருக்கு தீமைன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மற்ற வன்னியர்களும் பரவாயில்ல திமுக நம்ம கதை செய்கிறாங்க அப்போ நம்ம திமுக பக்கம் போகலாம் திமுக பக்கம் வாக்களிக்கலாம்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுது இது மிகப்பெரிய ஆபத்து பாமகவுக்கு தான். நீங்கள் ஏன்னா பாமக என்பது நாங்கள் அரசியல் கட்சி, நாங்கள் தமிழகம் தழுவி அரசியல் கட்சின்னு சொன்னாலும் அவர்கள் மறுபடியும் வன்னியர்களுக்கான கட்சியாக தான் செயல்பட்டுருக்காங்கிறத பார்க்குறோம். எல்லாருக்குமான கட்சியாக அவர்கள் இன்னும் நிற்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது பாமகவுக்கு மிகப்பெரிய பாதகம். ஏற்கனவே நீங்கள் வந்து யார் கூட கூட்டணி இருந்தாலும் சரி தனிச்சிருந்தாலும் 5% தான். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் அதுவும் குறைஞ்சிருச்சு, 4.1 ஆயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சா இந்த பாமக கட்சியோட நிலைமை என்னாகும் கேட்டிங்கன்னா, சுத்தமாக காலியாருக்கான வேலைகள் தான் நடக்கும். அதை ஒருவேளை ஸ்டாலின் துவங்கி வைக்கிறாரோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதே போல் வந்து வன்னியர்களுக்கான மணிமண்டபத்தை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு அயோத்தியாசர் பண்டிதர் அவருக்கு மணிமண்டபம் வடசனில் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி டேலி பண்ணுறதா எடுத்துக்கலாமா? ஆமாம், நீங்கள் அதான் சொல்லலை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிலத்தில் சூத்திங்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது சில பேர் கேள்வி எழுப்பலாம், என்ன அவங்களுக்கு மட்டும் மணிமண்டபமா, இப்போ இந்த தியாகிகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலாம், அதுக்கு தான் இவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்குக்கு வராருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இந்த சிலை மணிமண்டபம் போன்ற அரசியலில் வந்து எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துடலாம், நமக்கு அதில் பெரிய ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற இதுக்கு தான் வராருன்னு நான் நினைக்கிறேன். அது யார் கேட்டாலும் எந்த தலைவர் இப்போ நாளைக்கு யாராவது எங்களுக்கு இமானுவல் சேகரனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும், இப்போ நீங்கள் நினைவு நாள் நடக்காதுங்கிறது கோவிட் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது கூட ஓகே தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒரு எல்லா சாதியினருக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வரலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இது எங்கே பிரச்சனை ஏற்படும்னா, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஒருவேளை இப்போ இவர்களுக்கான மணிமண்டபம் கட்டுறோம் மற்றவர்களுக்கு கட்டலை அப்படின்னா அப்போ யாருக்கான கட்சி அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும். ஆனால் இவர் அதை எல்லாத்தையும் சரி கட்டி போகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ 9 மாவட்டங்களுக்கான தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே 24 மாவட்டங்களான தேர்தல் முடிஞ்சிருச்சு, அது 2019 நடந்தது, அதோட இது 2024 முடியும். இப்போ நடக்க 2021 நடக்கிறது வந்து 2024 முடியுமா, அதோட பதவிக்காலம் எப்படி நீட்டிக்கும்? இல்லைங்க, எனக்கு ஆமாம் சிக்கல் இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே நடந்த முடிந்த தேர்தல் இப்போ 2019 நடந்தவர்கள் அவங்கள பதவி நீக்கம் செய்யப்பட்டு இவங்கள வருவாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 2000 அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ இந்த உள்ளாட்சியோடைய சில மாநகராட்சியில் போய் இணைக்கப்படுது, நகராட்சிகளில் போய் இணைக்கப்படுது, பேராட்சிகளும் இணைக்கப்படுதுங்கும்போது கூட அவங்களோட பதவிக்காலம் தொடரும்னு சொல்லிட்டு கேட்குன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 9 மாவட்டங்களுக்கு எப்படி கன்சல்ட், எனக்கு என்னமோ இந்த ஒரு 3 வருடங்களுக்கு தான் அவங்க பதவிக்காலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தேர்தல் வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்னைக்கு சிக்கல் இருந்தது 9 மாவட்டங்கள் புதிதாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற காரணம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இப்போ பதவிக்காலம் 3 ஆண்டுகளாக இருக்கலாம். இதில் யாருக்கு பிரச்சனைனா கட்சிக்காரங்களுக்கு, அதாவது இதில் போட்டி போடுகின்ற திமுக இருக்கும் அதிமுக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பெரிய ஒரு தொகையை செலவழிச்சு தான் வர்றாங்க, அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும். அப்போ நம்ம போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஒரு சிக்கலாக இயலலாம். மற்றபடி ஒரு 3 வருட காலம் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொன்று கேட்டிங்கன்னா, இப்போது நகர்ப்புற தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்னு வேறு இருக்குது, இல்லை இல்லை நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த பாட்டனே மாறப்போதா, இப்போ நம்ம எப்பொழுதுமே வந்து கிராமப்புறங்களுக்கு தனியாகவும் நகர்ப்புறங்களுக்கு தனியாகவும் நடத்த போகிறோமா அப்படிங்கிற தெரியல. ஏன்னா நகர்ப்புற தேர்தல் கூட இப்போ இந்த செப்டம்பர் 15 சுப்ரீம் கோர்ட் நீங்கள் நடத்தியாகணும்னு சொன்னால் கூட நகர்ப்புற தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா முந்த நாள் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கப்படும் பொழுது கே நேரிட்டா சேலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கேட்குறாரு, எங்கள் ஊரில் வார்டு வந்து 60 வார்டு இருக்குது, ஆனால் மக்கள் தொகை 8 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அப்போ 75-80 வார்டு பக்கத்தில் வந்திருக்கணும், அப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரி நிறைய ஊரில் பிரச்சனைகள் இருக்குது, மறுசீரமைப்பு பண்ணுவோம், இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் வருதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவரோட திட்டம் வந்து நகர்ப்புற தேர்தலை தனியாக வச்சுக்கலாம், நம்ம வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற விஷயங்களை தனியாக வச்சுக்கலாம், கிராமப்புறமும் நகர்ப்புறமும் இனிமேல் தனித்தனியாக இயங்கும், தனித்தனியாக தேர்தல் நடக்குமா அங்கிற பாதையை நோக்கி போகுதா அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அதே போல் நகர்ப்புற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து அதிகமான மேயர் பதவி கேட்க போகிறதாகவும் செய்தியில் வருது. திமுக தரப்புல இருந்து இதுக்கு என்ன? இல்லை, காங்கிரஸ் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற நிலைமை தான் இருக்காங்க நினைக்கிறேன். பார்கனிங் பவர்லாம் அவங்கள்ட்ட இப்போ பெருசாக கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலையே நீங்கள் 15 MLAக்கள் இருக்காங்க இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அது ஒரு தனி டிபேட். நீ பாருங்க, அதாவது திமுக எம்எல்ஏக்களாவது யார் எல்லாரும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கிறோம். அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் பண்ணுறாங்களா இல்லை இங்கே சட்டமன்றத்தில் உரையாற்றுறாங்களா, உண்மையில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் இப்போது காங்கிரஸ் வந்து இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் இவ்வளோ சீட்ஸ் வாங்கிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ சீட் வாங்கிட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே அதிகமான இடங்கள் கேட்டாங்க, கடைசி 25 இடங்கள் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்பொழுதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது 3% சீட்டு தான். ஏன்னா அப்போ என்ன சொல்கிற ஸ்டாலின், அந்த மாடு செயலாட்டை பேசிக்கங்க, நீங்கள் இதெல்லாம் தலைமை கொண்டு வர அவசியம் இல்லை. ஆனால் நகர்ப்புற தேர்தலில் நீங்கள் மேயருங்கிறனால நமக்கு ஆப்வியஸாக தெரியும், நம்ம வந்து பெரிய விவாதத்துக்குலாம் உட்படுத்தப்படும் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த மேயர் வேணும் அந்த மேயர் வந்து வேணும்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்காது. கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அது பேரூராட்சி நகராட்சிகளை நீங்கள் தலைவர்கள் கேளுங்க கொடுக்குறோம்.
மேயரெல்லாம் கொடுப்பாங்களானே பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் லீடர் ஆகணும், யாரெல்லாம் சட்டமன்றத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு கொடுக்கணும், சட்டமன்றத்தை தோற்று போனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எம்பிஆர் இருக்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அடிப்படையெல்லாம் இருக்குது. இன்னும் புதிய தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ இப்போ நீங்கள் கமல் கட்சியிலேருந்து இவர் வந்திருக்காரு, கோயம்புத்தூர் வந்திருக்காரு, அப்போ அவரும் ஒரு பக்கம் புஷ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கிற காரணத்தினால காங்கிரஸ் வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போகும். நீங்கள் வந்து இல்லை நாங்கள் கூட்டணி பிரிஞ்சு போவோம்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் மரியாதை இருக்கிற இடம் மொத்த இந்தியாவில் தமிழகம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. மொத்த இந்தியாவில் வேறு எங்கே அவங்களுக்கு எம்பிஸ் இருக்கிறாங்க, எங்கே அவங்களுக்கு கேரளாவில் எம்பிஸ் இருக்கிறாங்க, ஆனால் கேரளா சட்டமன்றத்தில் ஆட்சி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் எம்பிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியாது. இப்போ இந்த கூட்டணி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2024 வந்து கனவாகி போயிடும், மொத்தமாக கனவாகி போயிடும். அப்போ இந்த கூட்டணி முறித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் என்ன கொடுக்குறாங்களோ அது அதை வந்து என்ன சொல்கிறது ஒவ்வாமையோட இல்லை வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு ஏற்றுக்குவாங்களே ஒழிய அவர்களுக்கு ஒரு வழி இல்லை. ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் எங்களோட உங்களோட கருத்துக்களை விரிவாக பயன்படுத்தி. நன்றி.